இந்த இலவசங்களை அறிவித்து அறிவித்து மக்கள் இன்னும் சோம்பேறி தான் ஆக்கிட்டு இருக்காங்க இந்த பொய்யான வாக்குறுதிகளை மக்கள்கிட்ட இலவசம் இலவசம்னு சொல்லி மக்கள்கிட்ட அந்த பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி பல்வேறு ஓட்டை வாங்கி தன்னோட வயிற்று மட்டும் தான் பெருக்கிட்டு இருக்காங்க இந்த இலவசங்கள்லாம் கண்டிக்கணும்னா ஒருத்தர் இருக்கார் நான் அவர்கிட்ட சொல்லணும் ஹலோ ஆன நம்ம ஜி இருக்காரா ஆ அவர்கிட்ட கொஞ்சம் சொல்லுங்க இங்கே கர்நாடகா இருக்குல்ல எல்லாமே இலவசமாக கொடுத்துட்டு இருக்காங்க பொய்யான வாக்குறுதிகளெலாம் கொடுத்துட்டு இருக்காங்கண்ணா நம்ம அண்ணாமலை ஜீகிட்டையும் சொல்லுங்கள் நம்ம மோடி ஜீகிட்டு அமித்ஷா ஜிக்கிட்டே எல்லாருக்குமே சொல்லுங்கள் இந்த அரிசி பாலும் சும்மா ஃப்ரீயாக கொடுக்குறாங்க மக்களை ஏமாத்து என்னண்ணா பிஜேபி தானா நம்ம பிஜேபி தான் கொடுத்ததா அது சரிண்ணா இது அவருக்கு தெரியுமா ஓ தெரியுமா சரிண்ணா அண்ணா இப்போது வெளியே போனால் நம்மளை காரி துப்புவாங்களே முதல்ல ஒன்று பேசிட்டு போன பேசுகிறீங்க அப்படின்ட்டு தொடச்சிக்கணுமாண்ண சரிண்ணா இலவசங்களை கொடுத்து மக்களை ஏமாத்துறாங்க அப்படின்ட்டு கேஸ் போட்டு கோர்ட்டு வரைக்கும் போன நம்ம பிஜேபி அரசாங்கம் இப்போ கர்நாடகா தேர்தலில் அவங்களோட இலவசமான வாக்குறுதிகள் எல்லாமே சொல்லியிருக்காங்க அது என்னென்னு பார்ப்போம் அதாவது தீபாவளி விஜயதசமி விநாயகர் சதுர்த்தி இந்த மூணு இதுலேயும் ஒரு வருஷத்துக்கு மூணு கேஸ் சிலிண்டர் வந்து ஃப்ரீயாக தராங்களாம் ஜேபி நட்டா சார் அப்படியே அந்த பண்டிகைகளில் கிறிஸ்மஸும் மொஹரமும் சேர்த்துருந்தா அந்த பொய்யான வாக்குறுதிகள் கூட ஒரு ஜனநாயகம் இருந்திருக்கும் அதை மிஸ் பண்ணிட்டீங்க பாருங்க அடுத்ததாக குடும்ப அட்டைத்தாரர்களுக்கு நாள்தோறும் அரை லிட்டர் பால் இலவசமாக வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காரு அடுத்தவன் வாயில் பால் ஊற்றாமல் இருந்தால் சரி அப்படின்ட்டு நான் சொல்ல அங்கே இருக்கிற மக்கள் எல்லாமே கதறாங்க அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பட்டியலின குடும்ப தலைவிகளுக்கு வங்கி கணக்கில் ஐந்து ஆண்டிற்கான ரூபாய் பத்தாயிரம் வைப்பு நிதி வழங்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க எதுனால் அப்போ ஒன்று சொன்னிங்களே நாங்கள் ஆட்சிக்கு வந்த இளைஞர்களுக்கு பதினைந்து லட்சம் பேங்க்கில் போடுவோம் அப்படின்ட்டு அந்த மாதிரியா இந்த மாதிரி கர்நாடக தேர்தலில் பல்வேறு இலவச வாக்குறுதிகளை வந்து அழிச்சிருக்காங்க நம்ம பிஜேபி அரசாங்கம் அது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற ஒரு பிஜேபி எம்எல்ஏ பசுன அப்படின்றவர் பல்வேறு சர்ச்சையான பேச்சுகளையும் பிரச்சாரத்தின் போது பயன்படுத்தி சர்ச்சையில் சிக்கியிருக்காரு அது என்னன்னு பார்க்கலாம் கர்நாடகாவில் பாஜக ஆட்சிக்கு வந்தால் உத்தரப்பிரதேச மாடலை அமல்படுத்துவோம் இந்து மதம் இந்துக்களுக்கு எதிராக பேசுபவர்களை என்கவுண்டர் செய்ய நேரிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு எப்படின்னா மாட்டோட மூத்திரம் மனிதனோட உடல்நலத்துக்கு நல்லதில்லை அப்படின்ட்டு இந்தியாவோட கால்நடை ஆராய்ச்சி நிறுவனம் சொல்லியுமே மாடு தான் எங்களுக்கு காடு கோமியும் தான் எங்களுக்கு தானியம் அப்படின்ற மாதிரி பயன்படுத்துறீங்களே அந்த மாதிரி ஊப்பி மாடலா பாபர் மசூதியை இடித்து மத கலவரத்தை உண்டாக்கி பல்வேறு இஸ்லாமிய சிறுபான்மையினர் அப்பாவி மக்கள் வந்து கொண்டு குவிச்சிங்களே தான் எங்க ராமர் வாழ்வாரு அப்படின்ட்டு ஒரு கோயிலை ஒன்று கட்டிகிட்டு இருக்கீங்களே அந்த மாதிரி மாடலா ஓடுற ரயிலில் பல்லாயிரக்கணக்கான மக்களை எரித்து பல்வேறு சிறுபான்மையினர் இஸ்லாமிய பெண்களை வந்து பாலியல் வன்புருவம் செஞ்சீங்களே அவங்களோட சின்ன குழந்தையையும் அவங்களோட வீட்டு ஆட்கள் அந்த பெண்களை வந்து எவ்வளோ பாலியல் வன்புறவங்க செஞ்சு கொல்ல முடியுமோ அந்த அளவுக்கு மிருகத்தனமா கொண்டீங்களே இப்போ வரைக்குமே அந்த பில்கிஸ் பானோ அப்படின்றவங்க நீதிக்காக போராடிட்டு இருக்காங்க ஆனால் நீங்க குற்றவாளிகளை பாதுகாத்துட்டு இருக்கீங்க இந்த மாதிரியான ஒரு மாடலா இந்த மாதிரியான மாடலாக நீங்க ஊபிலையும் குஜராத்திலையும் நடந்த மாதிரி நாங்கள் கர்நாடகாலையும் கொண்டு வருவோம் எங்களுக்கு ஓட்டு போடுங்க அப்படின்னு மக்கள்கிட்ட கேட்குறீங்க அப்படி இல்லை சார் இந்துக்களுக்கும் இந்துத்துவாக்கும் எதிராக பேசுனா உங்களை சுட கூட நேரிடும் அப்படின்ட்டு ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் விடுறாரு அதாவது உங்களை நான் கொல்லவும் செய்வேன் அப்படின்ட்டு கொலை மிளற்ற விடுறாரு ஒரு சமுதாயத்தோட மத நல்லிணக்கத்தையும் ஒரு சீர்குலைக்கிறாரு கலவரத்தை தூண்டுற மாதிரி பேசுறாரு இவங்க மேலாம் எந்த ஒரு கேஸும் எந்த ஒரு நடவடிக்கையுமே பாயல ஆனால் நீங்க செஞ்ச தப்ப நீங்க தப்பு தான் செஞ்சீங்க அப்படின்ட்டு நாடாளுமன்றத்தில் ஒரு எம்பி வந்து எத்தனை வந்து உங்க முன்னாடி நீட்டினா அவங்க மேலே ஆக்ஷன் எடுத்து அவங்களே வெளியேற்றுவீங்க இல்லை ஆனா ஒன்று மட்டும் நல்லா புரியுது தான் ஜெயிச்சாலும் தோத்தால் நாங்கள் மக்களுக்கு நல்லது செய்ய மாட்டோம் மக்களுக்கான கோரிக்கைகளை கேட்க மாட்டோம் பல்வேறு பொய்யான வாக்குறுதிகளை அளிச்சு மக்கள்கிட்ட வாக்கு சேகரித்து அங்கே இருக்கிற ஹிந்துத்துவாவை நிலைநாட்டினோம் இன்னதான் நாங்கள் தேர்தலில் ஜெயித்தாலும் ஜெயிக்கலாலும் ஓட்டு வாங்கினாலும் வாங்கினாலும் அந்த இடத்துல நாங்கள் இந்து சாம்ராஜ்யம் தான் கட்டுவோம் இன்னொரு ராமர் கோயிலுக்கான மசூதியை போயிட்டு இடிக்கிறதுக்கான வழியை தான் நாங்கள் பார்ப்போம் அப்படின்ற மாதிரி தான் அவர் பேசியிருக்காரு